தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தலையில் நம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே பயத்துடனே பக்தியுடனே பரிசுத்தத்துடனே இந்த வேளையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனைத்து மகிமையான காரியங்களையும் அவர் சுகந்த வாசனையாக அங்கீகரிக்க இந்த வேளையிலே ஜெபத்திலே தரித்திருப்போம். சர்வலோகத்தையும் ஆண்டு படைத்து வழிநடத்துகிற மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூகுள் மீட் வழியாக 22 வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தையும் கனத்துக்குரிய ஊழியர் எடிஜோயில் பிரதர் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கேட்குவதற்கும் தேவாதி தேவனை அதன் பிரகாரமாக நாங்கள் நடக்கவும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்னும் அதிக அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளாய் நீர் இங்கே எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலே உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களெல்லாம் பார்க்கவும் எங்களுடைய இருதயம் எங்களுடைய கண்கள் எங்களுடைய செவியெல்லாம் இந்த வேளையிலே திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத பாட வகுப்புகளிலே இணைகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி பிதாவே. ஜபங்களெல்லாம் கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலே பாடல் பாடி மேம்படுத்துவோம். நான் என்றும் பாடிடுவே, ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவே. என் இயேசுவே உம் திவ்ய அன்பை நான் என்றும் பாடிடுவே, ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவே. பாடிடுவே நான் பாடிடுவே, உம்மன்பை நினைத்து பாடிடுவே. பாடிடுவே நான் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவே. இந்த உலக தோற்ற முன்னே எந்தனை தெரிந்தெடுத்தே, அந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவே. இந்த உலக தோற்ற முன்னே எந்தனை தெரிந்தெடுத்தே, அந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவே. பாடிடுவே நான் பாடிடுவே, உம்மன்பை நினைத்து பாடிடுவே. பாடிடுவே நான் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவேன். காணக பாதை நான் செல்கையில்
காப்பேரும் கண்மணி போரி தான உந்த நன்பை போற்றியே பாடிடுவே. கனக பாதை நான் செல்கையில் காப்பேரும் கண்மணி போரி தான உந்த நன்பை போற்றியே பாடிடுவே, பாடிடுவே நான் பாடிடுவே, உம்மன்பை நினைத்து பாடிடுவே, பாடிடுவே நான் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவே, என்றென்றும் பாடிடுவே. மீண்டும் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமமும் அதிகமாக மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேதப்பாட வகுப்புகளில் தேவனுடைய வார்த்தை கேட்கவும் எட்டாவது பாகமாக இந்த வேதாவினுடைய எங்களுடைய புரிதலை நாம் புரிந்து கொள்ள ஒரு ஆச்சரியமான தகவல்களையும் அன்புக்குரிய கணத்துக்குரிய நாம் கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளும் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த வேளையிலே உரிய ஊழியரும் சகோதரரும் ஏடிச்சு வைப்பதர் அவர்கள் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 21 வேதாம்ப வகுப்பு கடந்து 22 வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த 7 பாகங்களாக நாம் வேதாம்ப எண்களை குறித்து பார்த்து வருகிறோம். 1, 2, 3 என்று சொல்லி அநேக ஒவ்வொரு எண்களையும் அதில் பொதிந்திருக்கிற அர்த்தங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மிக ஆச்சரியமான தகவல்களை அறியும் பொழுது எவ்வளவு அதிகமாக வேதாகமம் நேர்த்தியாய் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான தலைப்புகளை உங்கள் முன்னதாய் நான் எழுதி வைத்திருக்கிறேன். சுவிசேஷம் என்கிற தலைப்பு துவங்கி அநேக தலைப்புகளாக நாம் பார்த்திருக்கிறோம். ஞானஸ்நானம் யாருடைய பெயரில் எடுக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தை எப்படி தயாரிப்பது, எல்லாரும் கலந்து கொள்வதற்கு முடியுமா, அல்லது அதில் என்ன தகுதி என்ன, அப்போஸ்தலர்கள் யார், பரிசுத்த ஆவியானவர்கள் ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, ஆராதனையா தொழுகையா என்று சொல்லி அநேக தலைப்புகளின் கீழே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் இது இந்த எண்களின் இந்த பட்டியலிலே இந்த வாரம் கடைசி வகுப்பாக இது இருக்கும். அடுத்த வாரத்தில் நாம் இனி ஒரு புதிய தலைப்பின் கீழே நாம் கடந்து செல்ல போயிடும். இதுவரைக்கும் கண்ட பாடங்கள் அனைத்தும் நம்முடைய யூடியூப்லே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் அதை கண்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஒருவேளை புதிதாக யாராவது கலந்து கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுடைய திரையிலே போடுகிறதான இந்த எண்களை ஒரு சிறிய தாளிலே எழுதி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகிற இந்த நாளின் வகுப்பிலே சொல்லப்படுகிற இடையிடையே சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1 என்பது தேவனை குறிக்கிறதாய் இருக்கிறது. 1 ரெஃபர்ஸ் டு காட், 1 அப்படின்னு போட்டு டேஷ் தேவன் அப்படின்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிரிவை குறிக்கிறது, 2 பிரிவு என்று போட்டுக் கொள்ளுங்கள். 3 தேவத்துவம், 3 என்று வருவது தேவத்துவத்தை குறிக்கிறது. 4 உலகத்தை குறிக்கிறது. 5 கிருபையை குறிக்கிறது. 6 அழிவு அல்லது மனிதன் அல்லது சாவு அல்லது அழிவிற்கு ஏதுவானது, இதெல்லாம் அழிவு என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். 6 என்பது மனிதன் அல்லது அழிவு. 7 முழுமை, முழுமை நிறைவு பூரணம் என்கிற வார்த்தைகள், 7 என்பது முழுமையை குறிக்கிறது. 8 துவக்கம், துவக்கம் பிகினிங் அல்லது நியூ பிகினிங் புதிய துவக்கம் என்று சொல்லுகிற 8. 9 நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 10 டோட்டாலிட்டியை குறிக்கிறது, 10 டோட்டாலிட்டியை குறிக்கிறது. இந்த எண்களை நாம் கவனிக்கும் பொழுது அநேக விதமாக மிக எளிமையாக வேதாகமத்தில் இருக்கிற முக்கியமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தினுள்ள
வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இலகுவாக அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே திரையிலே போட்டிருக்கிற இந்த 10 எண்களை நீங்கள் ஒரு சிறிய தாளில் எழுதி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு இந்த எண்களின் வகுப்பினுடைய கடைசி பாகம். எல்லாவற்றையும் இதில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறது 1,144,153 என்ற எண்களோடு இந்த சீரீஸ் நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். திரையிலே போட்டிருக்கிறதான இந்த 10 எண்களை மாத்திரம் நீங்கள் வேகமாக ஒரு சிறிய தாளில் எழுதி வைத்துக் கொண்டால் நம்முடைய வகுப்பிலே இந்த நாளிலே பேசுகிறது பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும். மறுபடியும் முறை நான் வாசிக்கிறேன். 1 என்பது தேவனை குறிக்கிறது, 2 பிரிவை குறிக்கிறது, 3 தேவத்துவத்தை குறிக்கிறது, 4 உலகத்தை குறிக்கிறது, 5 கிருபையை குறிக்கிறது, 6 அழிவை குறிக்கிறது, அழிவு மனிதன் அல்லது சாவுக்கு ஏதுவானவை, அழிவிற்கு ஏதுவானவை, 7 முழுமையை குறிக்கிறது, 8 ஒரு புதிய துவக்கம், துவக்கம் அல்லது புதிய துவக்கம், 9 நியாய தீர்ப்பு, 10 மொத்தம் டோட்டாலிட்டியை குறிக்கிறதாய் இருக்கிறது. மறுபடியும் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிற ஒரு காரியம், நம்பர்ஸுக்கு பின்னதாக நாம் ஓடிவிடக்கூடாது. வி ஷுட் நாட் ரன் பிஹைண்ட் த நம்பர்ஸ். அது ஜோதிடம் மாதிரி எனக்கு 1 ராசி நம்பர், 5 ராசி நம்பர், 7 ராசி நம்பர்னு நம்பருக்கு பின்னாடி போய் விடுவதற்காக இந்த வகுப்பு அல்ல. வேதாமத்திலே பொதிந்திருக்கிற ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் இந்த எண்களை நாம் பார்த்து வருகிறோம். நமக்கு அவசியம் விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கவனிப்பதே அவசியமாயிருக்கிறது. சரி, எந்த ஒரு எண், வாட் எவர் த நம்பர், அதை அந்த எண்ணுக்குள்ளேயே நீங்கள் பெருக்கும் பொழுது அந்த எண் இன்னும் பலப்படுகிறது. உதாரணத்திற்கு 2 2 நீங்கள் பெருக்கினால் 2 by 2 becomes 4. அப்படி அதே எண்ணை மறுபடியும் அதோடு பெருக்கும் பொழுது இன்னமும் அது அதிக எண்ணிக்கையை பல மடங்காக அது பெருக்குகிறது என்பது நாம் அறிந்த ஒரு காரியம். 3 into 3 என்று சொன்னால் அது 9 என்று பார்க்கிறோம். திரும்பவும் into 3 என்று போடும் பொழுது அது 27 ஆக மாறிவிடுகிறது. இந்த எண்களில் எல்லாவற்றையும் நாம் இதுவரைக்கும் பயணம் செய்த ஆச்சரியமான தகவல்களை நாம் பார்த்துட்டு வந்தோம். 1 உங்களுடைய அந்த சின்ன பேப்பர்ல பாருங்க, 1 எதை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. மற்ற எண்கள் எல்லாம் வெவ்வேறு விஷயங்களை அது கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த 1 என்கிற இந்த எண், தேவன் என்கிற இந்த எண்ணை நீங்கள் 3 முறை பெருக்கினாலும், 5 முறை பெருக்கினாலும், எத்தனை முறை பெருக்கினாலும் அது 1 தான். அந்த ஒரு தகவலை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் என்பது ஒருவர் அப்படிங்கிற அந்த காரியத்தை, ஈவன் த நம்பர் ரெப்ரசன்ஸ், நீங்கள் 1 into 1 into 1 into 1 100 தடவை பெருக்கினாலும் அது 1 தான். தேவன் ஒருவர். மற்ற எண்களை நீங்கள் பெருக்கும் பொழுது அதனுடைய பலன் வித்தியாசப்படுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். சரி, ஆனால் வழக்கமாக நம்முடைய எண்களுக்கும் நம்முடைய கால்குலேட்டர் சொல்ற எண்ணுக்கும் தேவனுடைய பார்வையில இருக்கிற எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. அது உங்களுக்கு ஆச்சரியப்படலாம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு வசனம் இருக்கு, உபாகமம்ல ஒரு வசனம் இருக்கு, நான் அதை சொல்றேன். 22:30, 23:30 நினைக்கிறேன், நான் அதை கொண்டு வரேன். ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தினால் இருவர் எத்தனை பேரை துரத்த முடியும், 2000 பேரை துரத்தலாம். அதுதான் நம்முடைய கால்குலேட்டரும் நமக்கு சொல்லும். 1 into 2 it becomes 2000. ஒருவர் 1000 பேரை துரத்துகிறார் என்று வைத்தால் இருவர் சேரும் பொழுது 2000 பேரை துரத்த முடியும். அதுதான் நம்முடைய கணக்கு. ஆனா தேவனுடைய கணக்கு அப்படி இல்லை. அவர் விடையை அவர் கவனிக்கிறார். ஒருவர் 1000 துரத்த முடியும் என்றால் 1000 என்கிற அந்த விடையை கொடுக்கக்கூடிய வெற்றியை முழுமையாக கொடுக்கிற ஒரு தேவன். ஒருவனாலே முழுமையான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் 2 வரும் பொழுது அந்த முழுமையிலும் அவன் முழுமையை பெற்றுக்கொள்கிறான். இப்படி 2 = முதலாவது விடை என்ன, 1000, அதை இன்னும் முழுமை பெறும் பொழுது 10,000. இந்த சின்ன பேப்பர்ல எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா, 10 எதை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. இதுக்கு எப்படி நான் ஆதாரமா சொல்றேன், வசனத்தை பாருங்க. உபாகமம் 32:30 என்ன சொல்லுது, அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால்
ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி என்று சொல்கிறார். தேவனுக்கு ஏனால் அவருடைய வல்லமையில தான் ரிசல்ட் கிடைக்கிறதே ஒழிய நம்முடைய ஈடுபாட்டினாலே அல்ல, நம்முடைய முயற்சியினாலே நம்ம ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வது அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் விடைகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒருவனாலே 1000 முடியும் என்று சொன்னால் அந்த 1000 தேவன் முழுமையாக கொடுக்கிறார். அப்போ 2 பேர் சேரும் பொழுது முழுமை என்ன நடக்கிறது, 10000 அது கொண்டு வருகிறதே பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை நம்ம இதே ஒரு இதுல ஒன்னே ஒரு ஃபார்முலா மாத்திரம் எடுத்துக்கிட்டு வி கனாட் அசர்டைன் பேட்டர்ன், இரண்டாவதும் அதே மாதிரி தான் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, 5 பேர் 100 பேரை துரத்துனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் 100 பேரை துரத்துகிறதாக இருந்தால், 5 = 100, 5 பேர் 100 பேரை 5 பேர் சேர்ந்து 100 ஜனங்களை துரத்துகிறதாக இருந்தால், 100 என்பது விடை, த ரிசல்ட் இஸ் 100. 100 பேர் சேர்ந்து எத்தனை பேரை துரத்த முடியும், 5 பேர். இஃப் 5 கேன் சேஸ் 100, 100 பீப்புள் கேன் பி சேஸ்டு பை ஹவு மெனி, எத்தனை பேரால் அவர்கள் துரத்த முடியும். இப்போ 5 × 100, 5 = 100, 100 பேர்னு வரும்பொழுது அங்கே எத்தனை வருகிறது, தேவனுடைய கணக்கு எப்படி இருக்கு, 100 என்கிறதை முழுமையாக்கி 100 × 100 2 மடங்காக 10000 கொண்டு வருகிறார். 100 விடை என்று வரும்பொழுது 2 மடங்கு முழுமையை அவர் கொண்டு வருகிறார். அதுக்கான வசனத்தையும் பாருங்க, லேவியராகமம் 26:8, லேவியராகமம் புஸ்தகம் 26:8. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10000 பேரை துரத்துவார்கள். 100 பேர் சேரும் பொழுது 100 × 100 அங்க எத்தனை வருகிறோம், 10000 அங்கு வருகிறது, தேவனுடைய கணக்கு அதைதான் அவர் அங்கு கொண்டு வருகிறார். சரி, நம்முடைய வகுப்புக்கு நம்ம வரலாம். 1000 குறித்து இந்த நாளில நான் பார்க்க இருக்கிறோம், அதனுடைய முன்னோட்டத்தை தான் உங்களுக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். முழுமை 10 என்பது முழுமையை சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 1000 என்று வரும் பொழுது 1000 எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம், 10 என்கிற அந்த முழுமையை 3 முறை பெருக்கும் பொழுது, வென் யூ மல்டிப்ளை த்ரைஸ், வென் யூ மல்டிப்ளை 3 × 10 யூ கெட் நம்பர்ஸ் 1000. 3 முறை 10 பெருக்கும் பொழுது 1000 நாம் பெற்றுக்கொள்கிறோம், 10 × 10 × 10, அதாவது 10 என்கிறது முழுமை, 3 என்பது தேவத்துவத்தை குறிக்கிறது. முழுமையாக என்று வரும் பொழுது அது 1000 விடை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். 10 மொத்தத்தை குறிக்கிறது என்றால் 3 முறை முழுமையின் தொகை 1000 என்ற எண்ணிக்கை நாம் ஆச்சரியப்பட வேண்டும். ஏன் ஆச்சரியப்பட வேண்டும், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு, நார்மலாக 10 × 3 = 10 × 10 × 10 வந்து 1000 தானே என்று நாம் சொல்லலாம், ஆனால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, 1000 என்பது மொத்தத்தை குறிக்கிறது, 10 என்பது மொத்தத்தை சொன்னேன், இப்போ 10 தேவத்துவம் 3 என்கிறது சேரும் பொழுது அது முழுமையானது, முற்றிலும் முழுமையானது, இட்ஸ் அன் அப்சல்யூட் ஃபிகர், கம்ப்ளீட்டாக அது சொல்லப்படுகிற என்றென்றும் ஒருவர் சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி என்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த கருத்தை எடுத்து காட்டுவதற்காக பல வாக்கியங்களை நான் உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 1000 என்று வரும் பொழுது அதிலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டிக்கிறது. எங்கெல்லாம் 1000 என்று வருகிறதோ அதிலே தேவனுடைய அன்பை அவர் வைத்திருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். தான் யாரை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ, அல்லது யாரை தண்டிக்க வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ, அவர்களை தேவன் தனியாக எடுத்து வைத்து ஹி பிகம்ஸ் சூசி, அவர் செலக்ட் பண்ணி வைத்துக் கொள்கிறார், இவனை நம்ம கண்டிக்க வேண்டாம், இவனை நம்ம காப்பாற்றணும், இவன் எவ்வளவு தப்பு செய்தாலும் பரவாயில்ல, இவனை தண்டிக்க வேண்டாம், இவன் வந்து எப்படி ரட்சிக்கப்படுறதுனாலும் இவனை நம்ம காப்பாத்திரணும் அப்படின்னு தேவன் நினைப்பாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சில கோட்பாடுகள் கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே உள்ள இருக்கிறது. டெஃபினட்டாக தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி இன் காட் அப்படிங்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். உதாரணத்துக்கு யோவான் 3:16 ஒரு வசனத்தை நாம் மனநமான ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற ஒரு வசனம்.
இது ஒரு பேசிக்கான அடிப்படையா அடிக்கடி நாம பார்க்கிற ஒரு வசனம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? 3:16 என்ன சொல்கிறார்? எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் என்கிற எவனோ அப்படின்னா தட் இஸ் அ செலக்ஷன். யார் வந்தாலும் சரி அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். வராதவனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? வராதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, நிலை நிற்காதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கர்த்தருடைய சபையில நிற்கிறேன், நான் ஒழுங்கா ஊழியம்பு செய்கிறேன், நான் ஒழுங்கா நான் வந்து தொழுகையில கலந்து கொள்கிறேன், எல்லாவற்றையும் ஒழுங்கா கலந்து கொள்கிறேன், அதனால நான் தப்பு செஞ்சா தேவன் என்னை கண்டுக்க மாட்டார் அப்படின்னா இல்லை. நாம் நிலை நிற்கிறது வரைக்கும் தேவன் தன்னுடைய அன்பை இயேசுவின் வடிவத்தில் மனிதனுக்கு அனுப்பினார். அந்த கடவுளின் அன்பை விசுவாசிப்பதன் மூலமே நாம் தேவனை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய அவர் சொல்லிவிட்டார் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார், எங்களுக்காக தான் அவர் வந்து எல்லா ஜனங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டார், அதனால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நாம் சொல்ல முடியாது. நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அது எனக்கு உகந்ததாய் வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்? எந்த தகுதியும் உலகம் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்துட்டாரு, அதனால நான் உலகத்துல இருக்கிறேன், என்னை தேவன் ரட்சித்து விட்டார் என்று நினைப்பதற்கு இடம் இல்லை. உலகம் என்ற சொல்லுக்கு எந்த தகுதியும் இல்லை. தேவன் உலகத்தை நேசித்தார் என்று சொன்னால் உலகத்தின் ஜனங்களை நேசித்தார். இப்பொழுது அந்த ஜனம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை பாருங்க, யோவான் ஒரு இந்த வசனத்தை சொன்ன 3:16 சொன்னது போல எவனோ அப்படின்னு சொன்ன அந்த வசனத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய புஸ்தகத்திலே அதற்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டது. இட் இஸ் பின் ரெப்ரசன்ட் பை அ நம்பர். யோவான் நிறுவிய இந்த கருப்பொருள் ரட்சிக்கப்படுகிறவன் எவனோ ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அப்படிங்கிற அந்த எவனோ என்கிற அதற்கு மோசேயின் புஸ்தகத்திலே ஒரு குறியீடு ஒரு நம்பர் கொடுக்கப்படுகிறது. நாம் கவனிக்கணும். உபாகமம் 5:10 வசனத்தை நீங்கள் பாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 5:10 உபாகமம் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் அப்படின்னா எத்தனை? அவர் உட்காந்து எண்ணிக்கிட்டே இருப்பாரா? 1, 2, 3, 4, 5 எண்ணிட்டே இருப்பாரா? 1000 எதை குறிக்கிறது? உங்களுடைய அந்த சின்ன பேப்பர்ல பாருங்க, 10 எதை குறிக்கிறது? முழுமையை குறிக்கிறது. 3 பெருக்கப்படும் பொழுது அது 1000 வருகிறது. 1000 என்பது முற்றிலும் முழுமை, அப்சல்யூட். அதாவது என்னிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனாயிருந்தாலும் அது எத்தனை தலைமுறையாயிருந்தாலும், போன வருஷம்தான் எங்க அப்பா அப்படி இருந்தார், இந்த வருஷம் நான் கொஞ்சம் மாறி நடந்துகிட்டா என்ன, எங்க அப்பா வரைக்கும் நாங்க நல்லா இருந்துட்டோம், நாங்க கொஞ்சம் அனுபவிச்சு கொள்ளலாம், அதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்கள் நல்லா அவங்க தேவனுக்குள்ள வரட்டும் அப்படின்னு நினைச்சா, இந்த தலைமுறையில 1000 தலைமுறைனா எல்லா தலைமுறையும் தேவன் பற்றி கொள்வார்னு அர்த்தம் கிடையாது. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அதிலே உள்ளே இருக்கிறார்கள், யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் வெளியேறுகிறார்கள். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். இப்ப அதே விசனத்தை வசனத்தின் பிற பகுதிகள் 1000 தலைமுறைகளுக்கு என்று எழுதுகிறது. கடவுளின் அன்பு அவரை நேசிக்கும் மற்றும் கீழ்ப்படிந்த அனைவருக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர்களுக்கு அல்ல. 1000 என்பது யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ, அவர்கள் எத்தனை தலைமுறை கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படுகிறது வரைக்கும் அவர்களுக்கு உண்டு என்பதை நாம் கவனிக்க முடியும். இன்னொரு வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 32:18 பார்க்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் நம் அடியிலே சரி கட்டுவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமை உள்ள தேவனே. அப்போ 1000 என்பது கிருபை செய்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், முழுமையாக கொடுக்கிறவர். அதிலே ஒரு எண்ணிக்கைக்கு அடங்கினது அல்ல என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்ப தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை உருவாக்கும் பொழுது அவருடைய இந்த ஒப்பந்தத்தின் பகுதி, ஒரு உடன்படிக்கையின் பகுதி, த கவனன்ட், த டெஸ்டமெண்ட், அதை ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையை உடைப்பதல்ல. மனிதன் அவரோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை மீறும் பொழுது அதை இழந்து போகிறான். When he is reconciling back,
மறுபடியும் ஆய் தேவனிடத்திலே வரும் பொழுது ஒப்பித்து பார்த்த பொழுது தன்னை அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவன் தன்னை ரீகான்சைல் செய்யும் பொழுது அதுக்கப்புறம் அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறான். இந்த ஒரு உண்மையை நாம் சரிபார்க்கணும்னு சொன்னால் உபாகமம் 1:11 நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 1:11 இப்படி சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ என்னன்னா, ஒரு எண்ணிக்கையை எதுக்கு கொண்டு வருகிறார், 1,000 தலைமுறைன்னு சொல்லி எண்ணி வர வேண்டியதல்ல, முழுமையானது என்பதை இந்த 1,000 குறிக்கிறது. 1,000 என்பது எண்ணிக்கையை அல்ல, அது முழுமையை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உபாகமம் 7:9 பார்க்கும் பொழுது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1,000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அப்படின்னா அது ஜெனரேஷன்ஸை ஒருவர் மாறி ஒருவர் மாறி ஒருவர் 5வது தலைமுறை 6வது தலைமுறை இன்னும் இத்தனை தலைமுறை பாக்கி தான் தேவன் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறதல்ல, முழுமையான எத்தனை தலைமுறை வந்தாலும் நான் ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு கீழ்ப்படியும் பொழுது என்பதை அவர் கொண்டு வருகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டில் உண்மை அல்லது அடையாளப்பூர்வமாக இந்த 1,000 என்பது எண்ணிக்கையை அல்ல, அது டோட்டாலிட்டியை அப்சல்யூட் முழுமையை குறிப்பது என்பதை நாம் கவனிக்க முடியும். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக கொண்டு வரேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 50:10 சங்கீதம் 50:10, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1,000 1,000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். இப்போ இங்க என்ன சொல்றாரு, காட்டுல வந்து 1,000 1,000 தான் என்னோடது, 1,001 என்னோடது அல்லன்னு சொல்ல வர்றாரா, 1,000 1,000 அப்படின்னு சொன்னார், எல்லாம் என்னுடையது. கவனிக்கிறீங்களா, வேதாகமத்துல நம்ம 1,000 பார்த்த உடனே 1,000 அப்படின்னு கவுண்ட் பண்றது அல்ல, அது முழுமையை குறிக்கிறது. முழுமையான ஒரு காரியம் நிறைவான காரியத்தை குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ இந்த 1,000 நேரத்தையும் ஒப்பிட்டு இருக்கிற சில வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். சங்கீதம் 84:10 சங்கீதம் 84:10 என்ன சொல்றாரு, 1,000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எவ்வளவு நாள் நாங்க கூத்தடிச்சாலும் சரி, எத்தனை நாள் நாங்க ஜாலியா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷங்கள் நாங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்களுடைய சமூகத்துல இருக்கிறது எனக்கு நல்லதுங்கிறார். அப்போ இது வந்து காலத்தை அல்ல, முழுமையை சொல்லுகிறது. மனிதர்கள் காலத்தின் கருத்துக்குள் பூட்டப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேயம் வினாடிகள் நிமிடங்கள் மணி நேரம் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் குறித்து நம்முடைய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. 1,000 வருஷம் தேவன் அரசாட போயிட்டார் அப்படின்னு ஒன்னு 1,000 வருஷத்தை அங்க சொல்லல, முழுமையாய் அரசாளுகிறார் என்பதை அது கொண்டு வருகிறார். அறியாமல் புரியாமல் நாம் அதை செய்து விடுவதல்ல. தேவன் ஒரு காலத்துக்கு உட்பட்டு அல்ல, தேவன் தானே சூரியன் உண்டு பண்ணுகிறார், தேவன் தானே நட்சத்திரங்களை உண்டு பண்ணுகிறார், தேவன் தானே சந்திரனை உண்டு பண்ணினார், அவர் ஏன் அந்த படைப்புக்கு கீழே அவர் அடைக்கப்பட வேண்டும், நிச்சயமாக கிடையாது, அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். எண்களோ காலங்களோ நேரங்களோ கடவுளை கட்டுப்படுத்துவது மட்டுப்படுத்துவது அல்ல. 1,000 வருஷம் அப்படிங்கிறது முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 90:4 உமது பார்வைக்கு 1,000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. காரணம் என்ன, அவருக்கு நாளைக்கு நாளை என்பது அவர் 12 மணி நேரம் கழித்து 24 மணி நேரம் கழித்து என்பது அவருடைய கணக்கு அல்ல. அவருடைய ஏன்னா நம்ம தான் டைமுக்கு பின்னாடி ஓடணும், ஆனால் தேவன் டைமுக்கு பின்னதாக ஓடுகிறவர் அல்ல. அவர் எப்போ வரணும் எப்படி வரணுங்கிறதை அவர் தான் தீர்மானிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு வருவார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஹீ இஸ் பவுண்டட் இன் டு த கேலண்டர், அப்படி அல்ல, அவருக்கு ஒரு நேரம் இல்லை. அதனாலதான் உமது பார்வைக்கு 1,000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்தது 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1,000 வருஷம் போலவும்
ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போடம் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொன்னார். என்னன்னா, நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, அண்ணாச்சிமார் திடீர்னு தேவன் வந்து ரகசியமா தூக்கிட்டு போயிருவாரு, ரகசியமா கொண்டு போனதுக்கு அப்புறம் ஆயிரம் வருஷம் அங்க வந்து அரசாடுவாரு, அப்ப நாங்க மந்திரியாவும் நீ வந்து எம்எல்ஏவும் நீ எம்பியாவும் உட்காந்து நல்லா பூமி ஆட போறோம் அப்படின்னு கிடையாது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொன்னா என்ன அர்த்தம், ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர்னா என்ன அர்த்தம், அவர் ராஜாவா இருக்கிறார். இப்பொழுது அவர் ராஜாவா இருக்கிறவர். அவருடைய வருகையிலே இந்த ராஜாங்கத்தை வானத்திலும் பூமியிலும் அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை முழுவதுமாய் ஒன்றிணைத்து எல்லாவற்றையும் கொண்டு போய் பிதாவின் பாதத்திலே கொடுப்பார் என்று சொல்லி நான் ஒன்று குறுந்தியர் 5:15 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோமே. இனிமேல் வந்து அவர் ஆளுகிறவர் அல்ல அப்படின்னா இப்ப யார்கிட்ட இருக்கு ஆளுகை? எப்பொழுது கிறிஸ்தவம் துவங்கினதோ அப்பொழுது அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொன்னார், அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு 28:18-19 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்ப என்ன, ஹி ஸ்டார்டட் ரெய்னிங் த வேர்ல்ட் அப்படிங்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. கடவுளுக்கு நித்தியத்திற்கும் தருணத்திற்கும் அதாவது நேரத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. காலத்தின் கட்டுப்பாடுகளால் கடவுள் கட்டுப்படுத்தப்படவில்லை. அறியாதவர்கள் அதாவது புரியாதவர்கள் அல்லது புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20 சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியாக மாற்றினார்கள். இன்றைக்கும் 1000 அரசாட்சியை குறித்து ஜனங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறதே நாம பார்க்க முடியும். அதனாலதான் நான் துவக்கத்துல சொன்னேன், இந்த நம்பர்ஸை நாம் படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்று சொல்லி. 1000 சாத்தான் கட்டப்பட்டதையும் உண்மை உள்ளவர்கள் 1000 கிறிஸ்துவோடு ஆட்சி செய்கிறார்கள் என்றும் தரிசனங்களை யோவான் காண்கிறார். அதை ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். 1000 என்பது அங்கு நாட்களை அல்ல, அது முழுமையை சொல்லுகிறது. இந்த உண்மையற்றவர்கள் 1000 இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் ஏத்துக்க மனசில்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ள மனம் இல்லை, தெரிந்து கொள்ள மனம் இல்லை, ஆகவே அவர்கள் என்னன்னா நிரந்தரமாக அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிறதே அவருக்கு, அதாவது ரட்சிக்கப்படக்கூடாத படிக்கு அவர்கள் இறந்து போனார்கள். அப்ப முழுமையாக இறந்து போனார்கள் என்றுதான் அதை நாம பார்க்கிறோம். 1000 என்பது எண்ணிக்கை அல்ல, அது முழுமையை கொண்டு வருகிறது. எப்படி இதை நம்ம வந்து கவனிக்க முடியும், 1000 என்ற பொருளை நாம் எப்படி, இதுவரைக்கும் நம்ம 1000 முழுமை முழுமை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, எப்படி நாம் அதை கவனிக்க முடிகிறது? கிறிஸ்து எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார் என்பது பற்றிய அல்ல, காலங்கள் அல்ல, மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் அவரோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்கன்னு கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 இதுவரைக்கும் நம்ம வாசித்த இந்த வசனத்திற்கும் இப்பொழுது அதை நான் சுட்டி காட்டி நான் கொடுக்கும் பொழுது உள்ள வசனத்தின் வித்தியாசத்தை நீங்க கவனிங்க. அன்றியும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 நான் வாசிக்கிறேன், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் கவனிங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட 1000 அரசாண்டார்கள். கிறிஸ்து உடனே கூட யார் அரசாண்டார்களாம், அந்த ஜனங்களை அங்கு சொல்லுகிறது. இப்ப 22:5 வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:5, அங்கே ரா காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் திரும்பவும் கவனிங்க, அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். புரியுதா? இப்ப வெளிப்பட்ட விசேஷம் 11:15 வாங்க, 11:15 வெளிப்படுத்தின விசேஷம் 11:15, 7 எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்பதோட அவரோடு இருந்தவர்களும் அதாவது வசனத்தை பின்பற்றுகிறவர்கள்
அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். இப்ப இந்த 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து, ரகசிய வருஷிய வருகையை குறித்து மிக தெளிவாக நம்முடைய கேள்வி பதில் புத்தகத்துல அதை குறித்து நாம் எழுதியிருக்கிறோம். அதை வைத்திருக்கிற புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் 320 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 1000 வருஷம் அரசாட்சி என்று சொல்கிற ஒரு காரியம், ஒரு திரைப்படம், ஒரு நாவல் வந்தது, ஒரு நாவல் வந்தது, அதை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படம் எடுத்தார்கள். அந்த திரைப்படம் பிரபலமாகி இப்பொழுது அதை கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வந்து 1000 வருஷம் அரசாட்சி என்று சொல்லி அநேக ஜனங்களை குழப்பி கொண்டிருக்கிற அந்த கோட்பாடு மிக தெளிவாக நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 320வது கேள்வியில அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியும். சரி, 1000 என்பது எண்ணிக்கை அல்ல, முற்றிலும் முழுமை, அப்சல்யூட் என்பதை நாம் அறிகிறோம். இப்போ 2வது, 144,000, இது ஒரு அடுத்த ஒரு குழப்பம். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு சாரார், 144,000 பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும், மற்றவர்கள் யாரும் போக முடியாது என்று ஒரு கூற்று இருக்கிறது. அதுக்கு சில வசனத்தை அவர்கள் காண்பித்து பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க, 144,000 பேர் தான் உள்ள போக முடியும், அந்த 144,000 பேருக்குள்ளார நீங்க இருக்கிறீங்களான்னு உங்களை வந்து நீங்க சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி நம்மை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உண்மையில வேதாமம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை நாம் கவனிக்கலாம். பத்மோ தீவில இருந்து யோவான் அப்போஸ்தலன் யூதர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அதுல சுருளாக எழுதி அவர் நாட்டுக்குள்ளே அனுப்புகிறார், அல்லது காட்டுக்குள்ள இருந்ததுக்கு பின்னதாக இந்த சுருள் வெளியே போகிறது. ஜனங்கள் அதை படிக்கிறார்கள். அதை படிக்கும் பொழுது அதிலே உள்ள 7 முத்திரைகள் அகற்றப்படுவதை பற்றி அவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால், 7 முத்திரைகள் அகற்றப்படுவதை குறித்து அவர்கள் படிக்கிறார் என்று சொன்னால், அழிவு விரைவிலே வரப்போகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் இனிதான் வரப்போது நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஏறத்தாழ 95% அது நடந்து முடிந்த ஒரு சம்பவம். யோவான் அப்போஸ்தலன் காலத்திலே முதல் நூற்றாண்டுகளிலே அது நடந்து முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 5% தான் இன்னமும் நமக்கு நம்முடைய காலங்கள் அல்லது இனி வரக்கூடிய காலங்களிலே அது நடக்க போகிறதே ஒழிய, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இனி நடக்க போகிறது கிடையாது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த காலத்திலே ஆதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதின தீர்க்க தரிசனமாக இனி அவர்களுக்கு வரவேண்டிய நடக்க வேண்டிய சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ 6வது அத்தியாயத்திற்கு வரும் பொழுது, 6வது அத்தியாயத்துக்கு அவர்கள் வரும் பொழுது, இப்பேற்பட்ட அழிவு நமக்கு வரப்போகிறது என்று சொன்னால் அந்த அழிவிலே யார் நிற்க முடியும் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். ஆனால் இந்த சுருளிலே அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டது. என்ன, தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்கிற ஒரு அத்தாட்சி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு அது உறுதி அளிக்கப்பட்டதை, சீல் வைக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தி அங்கு சொல்லப்பட்டது. அந்த சீல் வைக்கப்படுகிறது குறித்துதான் 144,000 சீடர்களை அவர்கள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு ஆபத்து வரும், இருந்தாலும் இதுல நீங்கள் தப்புவீர்கள், உங்களுக்கு தேவன் போதிய பாதுகாப்பை கொடுப்பார் என்கிற ஒரு நிச்சயம் அங்கு கொடுக்கப்பட்டது. அப்போ 144,000 என்கிறது அடையாளப்பூர்வமா அல்லது எண்ணிக்கையா? Is it representing a number or it gives you any information? அதுதான் நமக்கு கவனிக்கணும். 144,000 என்பது அந்த எண்ணிக்கை அடையாளப்பூர்வமாக இருக்கிறது என்பதை தெளிவாக வசனம் சொல்லுகிறது. முதலாவது 144 அப்படின்னா அது எப்படி நமக்கு கிடைக்கும், 12 × 12, 12 × 12, 12ஐ 12ஓடு பெருக்கும் பொழுது 144 நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அதை பல மடங்கு கொண்டு போகிறோம். எண்ணின் பொருள் பெரிதாக நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப இந்த 12 × 12 144 என்று சொன்னால் 144,000 எப்படி கிடைக்குது, அதோட 1000த்தை, தேவத்துவத்தை, முழுமையை கொண்டு வரும் பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட தொகை ஒரு எண்ணிக்கை அல்ல, அது முழுமையை. 12 × 12, 12 என்ன, பழைய ஏற்பாட்டுல 12,
புதிய ஏற்பாட்டில் 12 விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள், சத்தியத்தின்படி இஸ்ரவேலர்கள், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த 144,000 என்பது எண்ணிக்கையை சொல்லுகிறதாக இருந்தால், இன்கேஸ் இந்த 144,000 என்பது நம்பர்ஸை சொல்லுகிறதாக இருந்தால், புறஜாதிகராய் இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக வருவதற்கு அவசியமே இல்லை. திரும்ப சொல்றேன், 144,000 பேர்ல அது ஜனங்களை குறிக்கிறதாக இருந்தால், யூதர் அல்லாத புறஜாதியராய் இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன், வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 4 வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 இருந்து நான் வாசிக்கிறேன். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். திரும்பவும் படிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்கள், நீங்களும் நானும் இஸ்ரவேல் புத்திரரா? கிடையாது. நீங்களும் நானும் இஸ்ரவேல் கோத்திரமா? கிடையாது. 4 வசனம் என்ன சொல்றது, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அடுத்தது 5 வசனம், யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இப்படியே 8 வசனம் வரைக்கும் வரும் பொழுது, கடைசியாக 8 வசனத்தின் கடைசி பகுதி, பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இதுல எங்க நீங்களும் நானும் வரோம்? அப்ப 144,000 பேர்ல நீங்களும் நானும் எப்படி அதுல கலந்து கொள்ள முடியும்? பவுல் அதை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் ரோமர் கடன் நிருபம் 2 அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 2 அதிகாரம் 28-29 வசனங்கள், புதிய பாட்டில் பேஜ் நம்பர் 209. ரோமர் 2 அதிகாரம் 28-29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் ஆவியின்படி இஸ்ரவேலர்கள், விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள். அப்போ கோத்திரத்துக்குள்ளே நீங்களும் நானும் வருகிறோம் அப்படி என்று சொன்னால், இந்த 144,000 என்பது 12 கோத்திரம் அப்போஸ்தலர்களை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள் அத்தனை பேரும், அதாவது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களையும், உண்மையாக இருக்கிறவர்களையும் அது குறிக்கிறது. மீட்கப்பட்டவர்களின் எண்ணியல் நம்பர்ஸ் முக்கியத்துவத்திற்கு இல்ல, அதுல பார்க்கும் பொழுது இந்த எண் அது ஒரு குறியீடு, இட் ரெப்ரசன்ஸ் எ மெசேஜ். அது எண்ணிக்கையே அல்ல. இந்த எண்ணிக்கை கடவுளுடைய மக்களால் ஆனது. 4:3 பழைய வகுப்புல நம்ம பார்த்தோம். 4 என்பது உலகம், 3 என்பது தேவத்துவம். தேவத்துவத்தோடு உலகம் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அந்த 12 என்கிறதை தேவனுடைய ஜனம் என்று நம்ம பார்த்தோம். அந்த 12² தேவத்துவம் என்கிற அந்த மொத்தத்தோடு சேரும் பொழுது 144,000. 12 × 12 × 10 × 10 × 10 144,000 நாம் கவனிக்கிறோம். இப்ப கடவுள் தம்முடைய ஒவ்வொரு ஊழியரையும் அவர் அறிந்தவர். சோதனையின் போது பாதுகாப்பையும் எதையும் இழக்க மாட்டார் என்பதையும் விட பெரிய கூற்று எதுவுமே இருக்க முடியாது. மிருகம் அழிக்கப்படுவதற்கு முன்பும், சாத்தான் சங்கிலியால் பிணைக்கப்படுவதற்கு முன்பும், கிறிஸ்துவுடனான ஆட்சி 19 மற்றும் 20 அத்தியாயங்களில் விவாதிக்கப்படுவதற்கு முன்பும் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. இது கடவுள் தம் மக்களை பாதுகாப்பார் என்றுகிற ஒரு சொல்லிய ஒரு செய்தியை ஒழிய, 144,000 பேரை மாத்திரம் அவர் பாதுகாப்பார்னு கிடையாது.
நீங்க அதனால ஒரு நாள் நினைக்கணும், ஐயோ எனக்கு பின்னாடி என் பிள்ளை வந்து கிறிஸ்தவத்தை எப்படி எடுத்துட்டு போவான்னு தெரியலையே, என்னோட நான் தான் வந்து உத்தமனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது பூமியில யார் எல்லாரும் வந்து மோசமா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில வந்து சத்தியத்தை குழப்பி குழப்பி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே உண்மையா இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு நம்ம அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி எலியா சொன்னார், நான் ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன்னு சொன்னார். அப்ப சொன்னார், எப்பா நீ அவ்வளவுலாம் ரொம்ப நினைக்காத, அந்த பக்கம் நான் நிறைய பேர் 70 பேரும் நான் வந்து காப்பாத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்ப தேவன் நிச்சயமாக ஜனங்களை பாதுகாக்கிறார். சத்தியம் இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் அது நிலை நிறுத்தப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் கவலைப்படுறோம், நமக்கு முன்னதாக அந்த காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 666 நம்ம குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு தீங்கு கிறிஸ்தவத்துக்கு வந்தது. இருந்தாலும் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்னதாக நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நமக்கு பின்னதாகவும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் எத்தனை சந்ததி இருந்தாலும் நிச்சயமாக அந்த சத்தியத்தும் சத்தியம் என்பது முழுமையாக பியூராக அது பாதுகாக்கப்படுவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக 153 குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 153 ஒருவேளை நீங்கள் கேள்விப்படாத ஒரு எண்ணாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு எண், கவனிக்காத ஒரு எண். இயேசு 2 முறை மீன்பிடி ஒரு சம்பவத்திலே அவர் சம்பந்தப்படுகிறார். அதாவது ஒரு முறை படகுலே போய் நீ வலைய போடு அப்படின்னாரு, அது ஒரே சம்பவம் அல்ல, 2 முறை நடந்தது. சிலுவைக்கு முன்னதாக தன்னுடைய ஊழியத்தின் துவக்க நாட்களிலே ஒரு முறை இயேசு கிறிஸ்து படகுலே ஏறி வலைய போடுன்னு சொன்னாரு, அதை வலது பக்கத்துல போடுன்னு சொன்னாரு, போடுறார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை அவர் பிடிக்கிறார்கள். 2-3 படகு கொண்டு வந்து அதுல சேர்த்து இழுத்துட்டு வர்றாங்க. அப்பதான் பேதுரு வந்து அவர் காலில் விழுந்து, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் நான் நம்புறேன், நீங்க எங்களை விட்டு போயிருங்க, நாங்க பாவிகள்னு சொன்னார். 2வது முறை படகுலே வந்து வலையை நீங்கள் போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு, வலது பக்கம் போடுங்கள். முதல் முறை அதை சொல்ல, 2வது முறை வலது பக்கம் போடுங்கன்னு சொன்னாரு. அப்போ பிடிக்கும் பொழுதுதான் மீன் எண்ணப்படுகிறது. முதல் முறை எண்ணப்படவில்லை, நல்லா கவனிங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். முதல் முறை எண்ணப்படவில்லை, 2வது முறை எண்ணப்படுகிறது. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம் லூக்கா 5:4 நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்பதான் என்ன சொன்னாரு, நீ வா மீன் பிடிக்கிறதில்ல, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொல்லி 10வது வசனம் 11வது வசனத்துல நாம் அதை கவனிக்க முடியும். சரி, ஆனா 2வது சம்பவத்துல வித்தியாசம் இருக்கிறது. 2 மீன்பிடி விவரிப்புகளும் மனித குலத்தில் பூமியில் இருக்கும் நேரத்தில் ஆத்துமாக்களுக்கான மீன்பிடித்தல். 1வது முறை மீன் பிடிக்கும் பொழுதும் அவர் என்ன சொல்றாரு, மனிதர்களை பிடிக்கிறவர்களா நான் மாற்றுவேன் அப்படின்னாரு. 2வது முறை மீன் பிடிக்கும் பொழுதும் அங்க உள்ள சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ முதல் முறை சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. 4வது வசனம் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அவ்வளவுதான், இட் வாஸ் அ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆழத்திலே போங்க, வலையை போடுங்க, அவ்வளவுதான். எந்த பக்கம் போடணும், ஃப்ரண்ட்ல போடணுமா, பேக்ல போடணுமா, வலது பக்கம் போடணுமா, இடது பக்கம் போடணுமா அப்படிங்கிறத அவர் சொல்லவில்லை. அவர் மீன்களை பிடிப்பதற்கு ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கன்னு சொன்னார்.
ஆனா இரண்டாவது முறை நடக்கும் பொழுது இரண்டாவது சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னதாக அந்த கலிலேய கடலிலே இருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை பாருங்க. யோவான் 21வது அதிகாரம் யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நான் கொண்டு வர படிக்கிறேன். 3-11 முடிய யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அந்த அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலைய போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாத இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இதுல ஒரு விசேஷத்தை நம்ம கவனிக்கணும். முதலாவது பிடித்த மீன்பிடி சம்பவத்திலே எந்த பக்கம் போடணும் அப்படின்னு சொல்லப்படல, எண்ணிக்கையும் சொல்லப்படவில்லை. திரளாய் பிடித்தார்கள், 2 படவு நிறையாய் பிடித்தார்கள், வலையும் கிழிந்து போகும் அளவிற்கு அவர்கள் பிடித்தார்கள். ஆனால் 2வது முறையோ வலது பக்கம் போட சொன்னார். போடப்பட்ட அந்த வலையிலே அகப்பட்ட மீன்கள் எண்ணப்பட்டது. அந்த எண்ணப்பட்ட மீன்களுக்கு நடந்தது என்ன? உங்களுடைய இந்த சின்ன பேப்பர்ல பாருங்க, 153 என்கிற அந்த மீன்களுடைய தொகை கூட்டுத்தொகை எவ்வளவு? 9 1+5+3 எத்தனை? 9. 9னுடைய அர்த்தம் என்ன? நியாய தீர்ப்பு. வலது பக்கம் உள்ள ஜனங்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள், தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். 2வது சம்பவம், பூமியின் கால முடிவில் மீட்கப்பட்ட ஆத்மாக்களுக்கான மீன் பிடுதலை தேவன் அங்கு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நிகழ்வு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நிகழ்ந்த ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றேன். ஒருவேளை நம்முடைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். நான் அந்த படத்தை உங்களுக்கு வைக்கணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். கலிலேய கடல்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? கலிலேயா வந்து கடல் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த கடல் என்பது உப்பு தண்ணி அல்ல, அது நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. கலிலேய கடல் என்பது குடித்தண்ணி. அந்த இன்றைக்கும் கலிலேய கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுதான் இஸ்ரேல் ஜனம், இஸ்ரேல் தேசம் முழுவதும் அவர்கள் பாசனத்திற்கும் குடி தண்ணீருக்கும் புழங்குவதற்கும் எல்லாவற்றுக்கும் அதே தான் பயன்படுத்துகிறார்கள். சுற்றி 4 மலைகள் இருக்கு. அந்த 4 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மழை தண்ணீரை சேமித்து தான் இஸ்ரேல் தேசம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கலிலேய கடல் என்பது உப்பு தண்ணீர் அல்ல, அது குடி தண்ணீர், நல்ல தண்ணீர் இருக்கிறது. ஒரு அது பெரிய ஒரு குளம், அதை கடல் என்று சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ அந்த படகுக்கு வலது பக்கத்துல மட்டும்தான் வலைகளை வைக்கும்படி இயேசு சொன்னார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். முதல் முறை போடும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல. அப்போ 2வது முறை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னதாக சீஷர்களை பார்க்கும் பொழுது வலது புறம் போட்டு மீன்களை பிடிக்கும் பொழுது அது 153 இருந்தது, அதை நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து நான் வரும் பொழுது மீட்கப்பட்டவர்களை சேகரிக்க வருகிறேன் என்கிற ஒரு தகவலை அந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். அதனாலதான் அது வலது புறம் போடுகிறது. அப்போ மத்தேயு 25வது அதிகாரத்துல பார்க்கணும் இல்லையா, ரட்சிக்கப்பட்டவர்கள் வலது புறமும் அவர்கள்
ரட்சிக்கப்படாதவர்கள் இடதுபுறமும் போகிறது, வலதுபுறம் நல்ல ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் இடதுபுறம் வெள்ளாடுகளும் போகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டு கட்டளை 10 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டிலே உள்ள 7 ஆவிகள் என்று சொல்லி வரும் பொழுது அங்கே 17 காரியங்கள் முழுவதுமாய் கூட்டும் பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் கீழ்படுகிறாங்க, புதிய ஏற்பாட்டில் 7 ஆவிகளை அங்கு நம்ம கவனிக்க முடியும். இந்த 1 to 17 முடிய உள்ள எண்களை 1+2+3+4+5+6 சொல்லி மொத்தமாக நம்ம கூட்டும் பொழுது 153 அங்கு வருகிறதாக அங்க கவனிக்கும் பொழுது ஆச்சரியமாக நாம் பார்க்க முடியும். அதாவது 153/17 என்று வரும் பொழுதும் அது 9 கொண்டு வருகிறது. 153 மீன்களை நீங்கள் கூட்டும் பொழுதும் அது 9 கொண்டு வருகிறது. 9 என்பது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் நியாய தீர்ப்பை செய்கிறார் என்பதற்கு ஒரு முழுமையான ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். இதுவரைக்கும் 22 வேத பாடங்களை நம்ம பார்த்தோம். 8 பாகங்களிலே எண்களை குறித்து மாத்திரமே நம்ம பார்த்திருக்கிறோம். வருகிற வாரத்திலே ஒரு புதிய தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஜனங்களை புதிய ஆத்மாக்களை கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா என்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் கவனிக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஊழியர் மதன் அவர்கள் நடத்துவார்கள். தேவன் தமிழ் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உரிமைப்படுவதாக. எவ்வளவு ஒரு அழகான 8 பாகங்களாக ஒவ்வொரு வாரமும் ஆச்சரியமான தகவல்கள் அன்புக்குரிய சகோதரர் அவர் மூலமாக ஊழியர் மூலமாக நாம் கேட்டோம். இன்னும் அவரை அதிகமாக தேவன் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நம் ஜபத்தில் உருமானப்பட்டிருப்போம். இந்த இறுதி ஜபத்தினை அன்புக்குரிய சகோதரர் கலையரசன் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திரை வழி நடத்துவாராக. அதிகமாய் நேசிக்கிறேன் தகப்பனே கர்த்தாவேப்பா, இந்த வேலைக்காக இந்த பொழுதுக்காக நன்றியப்பா. நீர் இம்மட்டுமாய் கர்த்தாவே இது பார்த்த நேசருக்காக நன்றியப்பா. என் தகப்பனே இது இந்த 22 வேடப்பாதவர்களுக்காக தீவன் தாமி கூடியிருக்கிற இந்த ஆன்லைன் உண்மை கர்த்தாவே, இந்த வேடப்பாடவர்களுக்கு உண்மை கர்த்தாவே, எங்களை உமது வார்த்தை மூலியமாய் வார்த்தை மூலமாய் கர்த்தாவே திருப்திப்படுத்தினீரே, அதுக்காக நன்றியப்பா. அந்த சங்கீதத்துல அதிசயங்களை நான் பார்க்கும்படி கண்களைத்தமான வார்த்தைகளை திருப்திப்படுத்தினீர்கள். வார்த்தை நல்ல ஆலோசனையும் நல்ல ஒரு தைரியத்தையும் கர்த்தாவே இந்த வேதப்பாட உகத்தின் மூலமாய் கர்த்தாவை ஒவ்வொரு திருப்பி நீ பாராட்டி இன்னும் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக சுத்தமாப்பா உங்களையும் ஒரு பாருங்க. இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தாவி மனிதன் உலகம் முழுந்த ஆதாயம் பற்றி கொண்டாடும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபமே செய்யறே ஜீவனை கர்த்தாவை நஷ்டப்படுத்தாதபடி இப்பொழுது உடைய பரிசுத்தன வார்த்தை மூலியமாய் கர்த்தாவி ஆவிக்குரிய வார்த்தை கர்த்தாவி நன்றியப்பா. தேவன் தாமி நீரே எல்லாவித காரியங்களும் குறிப்பிட்டு நல்ல பேராகும்.